ஹாய் எப்படி இருக்கீங்க என்னைக்கு சார்மா கிச்சனில் சாம்பார் சாதத்தோடு சேர்த்து வச்சு சாப்பிட ரெண்டு பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒன்று பீர்கங்கா பொரியல் இன்னொன்று சேப்பங்கிழங்கு வறுவல் இந்த ரெண்டு சைட் டிஷ்ஷுமே சாம்பாருக்கு ரொம்ப ஏற்ற சைட் டிஷ்ன்னு சொல்லலாம் இப்போது பீர்க்கங்காவை நல்லா தோல் சீவினோம் இது நல்லா பீலர் வச்சு கூட சீவிக்கலாம் சீவிட்டு முதல்ல கத்தி கத்தியாலுமே அந்த ஷார்ப்பாக இருக்கில்ல அதை மட்டும் சுரண்டி விட்டுட்டு அப்புறம் அழகாக பீலரில் சீவினா நல்லா வந்துடும் இதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் இந்த பீர்க்கங்காய் தோலில் கூட துவையல் செய்வாங்க அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது ஒரு வானலி அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்த மருப்பு போட்டு தாளிக்கணும் அது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் சீரகத்தை எடுத்து நல்ல உள்ளங்கையில் வச்சு நல்லா கசக்கி அதில் போடணும் இந்த பொரியலுக்கு வாசம் கொடுக்குறதே அந்த கசக்கி போடுற சீரகம் தான் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி போடணும் ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி போடணும் அப்புறம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலை நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கணும் உருவி போட்டுக்கலாம் இதையும் நல்லா வதக்கலாம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும் கட் பண்ணி வச்சிருக்க பேர்க்கங்காவை இதில் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் மஞ்சத்தூளும் தேவையான அளவு உப்பும் போட்டு அதையும் நல்லா கலந்து விட்டு வேக விடலாம் இந்த பீர்க்கங்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வா ஒன்றுமே போடலையேன்னு நினைக்க வேண்டாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கூட்டு மாதிரி செய்வாங்க ஆனால் சாம்பார் சாதத்துக்கு இதுதான் நல்லாயிருக்கும் நல்லா இதை அப்படியே மூடி வச்சிடலாம் இதில் முதல்ல தண்ணி சேர்க்கணுன்னு கூட அவசியம் இல்லை ஏன்னா இதுலேயே தண்ணி விட்டு வரும் பாருங்கள் நல்லா பிஞ்சு காயாக இருக்குல்ல நல்லா நல்லா தண்ணி விட்டு வரோம் இதுலேயே அப்படியே மூடி வச்சு சிம்லேயே வச்சு வேக வச்சுட்டு நல்லா சாஃப்ட்டாக வெந்துடும் அப்படியே நல்லா வெந்ததுக்கப்புறம் அப்படியே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் இதுக்கு கூடுதலாக ஒரு சுவை சேர்க்கணுன்னா கொஞ்சம் தேங்காய் துருவல் போடலாம் நல்லா தேங்காய் திருவி கொஞ்சம் போட்டு நல்லா கலந்து விட்டால் சூப்பரான பீர்க்கங்காய் பொரியல் ரெடி நெக்ஸ்ட்டு சேப்பங்கிழங்கு பருவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது ஒரு ஸ்டைல் ஒவ்வொரு ஸ்டைலில் பண்ணலாம் சேப்பங்கிழங்கை நல்லா கழுவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு சீக்கிரம் வெந்துடும் அதை நல்லா அப்படியே தோலை உரிச்சிட்டு எல்லாத்தையுமே நல்லா க்ளீனாக தோலை உரிச்சிட்டு அப்படியே நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கலாம் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ மசாலா தூள் ரெடி பண்ணலாம் நான் இப்போ கடலை மாவு சேர்த்துருக்கேன் மைதா மாவு அரிசி மாவு எது வேணால் சேர்த்துக்கலாம் கார்ன்ஃப்ளவர் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் கொஞ்சம் மல்லித்தூள் கூட இது வந்து சோம்புத்தூள் சோம்பு தான் இதுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ட்ரையாகவே நல்லா கலந்து வச்சிடலாம் கலந்து வச்சுட்டு இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் சேப்பங்கிழங்கில் இதை நல்லா தூக்கி பெரட்டி அப்படியே எடுத்து தனியாக கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் நல்லா அந்த ஈரத்துலேயே வந்து இந்த தூளெல்லாம் சேர்ந்து செட்டாகி இருக்கட்டும் அதுக்கப்புறமா ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் வாசத்துக்கு கருவேப்பிலை போட்டுட்டு இந்த நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல இந்த கிழங்க மசாலாவில் பெரட்டி வச்சுருக்க இந்த கிழங்கெல்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது கொஞ்ச நேரம் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுக்கலாம் ரொம்ப ஹையில் வைக்கக்கூடாது அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது நல்ல ஃப்ளேவர் ஃபுல்லாக நல்லாயிருக்கும் ஏன்னா இதுக்கு ஃப்ளேவர் கொடுக்கறது இந்த சோம்புத்தூள் சோம்புத்தூளை நல்லா போட்டோன்னு வச்சுக்கோங்க அது ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனை வேறு மாதிரி டீப் ஃப்ரையும் பண்ணலாம் இது ஒரு ஸ்டைல்னு வச்சுக்கோங்களேன் இந்த சாம்பார் சாதத்துக்கு இது ரொம்ப இதுவும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு மாதிரி பேஸ்ட் மாதிரி செஞ்சு அதில் பரட்டி வச்சு ஊற வச்சு கூட வறுக்கலாம் இது ஒரு ஸ்டைல் முதல்ல நல்லா எண்ணெயில் வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா கூட மசாலாலாம் சேர்க்கலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள் இது கூட கடைசியாக கொஞ்சம் கசூரி மேத்தி போட்டிங்கன்னா அது ஒரு தனி ஃப்ளேவர் கிடைக்கும் அச்சுமாவும் சாப்பிட்லாம் இப்படியும் இந்த இந்த ஃப்ளேவருக்கு இதை சேர்த்து சாப்பிட்லாம் நல்லா மணக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா எடுத்தாச்சு இந்த கருவேப்பிலை வாசமும் அந்த சோம்பு வாசமும் அந்த கசோரி மேத்தி வாசமும் அப்படியே மனசாலும் சாப்பிடும்போது இன்னும் ரெண்டு மூணு வாய் சாதம் உள்ளே போகும் ஆக இன்றைக்கி சாம்பாருக்கு தொட்டு சாப்பிட இருக்கங்கா பொரியல் சேப்பங்கிழங்கு வருவ செஞ்சுருக்கோம் இது பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் பாய்